நண்பர்களே பாருங்கள், இந்த ரெண்டு எலியும் தான் இன்றைக்கி வந்து நம்ம பாம்புக்கு வந்து தீனியை இறையாக போட போகிறோம். இதை மெனக்கிட்டு போய் நாங்கள் இன்றைக்கி வயலில் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஏன்னா எலி கிடைக்கிறதுங்கிறது வயல் எலி ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி போய் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். இதை இப்போ பாம்புக்கு வந்து நாங்கள் இறையாக போட போகிறோம். நீங்கள் பாருங்கள், இந்த பாருங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பாம்புக்கு தான் இதை இறையாக போட போகிறோம். எலியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் கையில். எலி குஞ்சு இது, இதை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். எலியோட குட்டி தான் இது, இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள், இதை விட்டு நம்ம பாம்புக்கு இப்போ இறையாக போடணும். இந்த பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டு எலி குட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம உள்ளே இருக்கிற பாம்புக்கு வந்து இறையாக போட போகிறோம். பாம்பு இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது, பாம்பு உள்ளே இருக்குது. நம்ம எலியை போட போகிறோம். இது எலியை போட்டோடனே வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த பாம்பு வந்து ரெண்டு எலியும் சாப்பிட்ரும். இந்த பாருங்க, தான் உள்ளே போட போகிறோம். இந்த பாருங்க, இதுக்குள்ளே தான் பாம்பு இருக்குது. அது உங்களுக்கு வந்து பாம்பு தெரியாது, உள்ளே பாம்பு வந்து பாருங்கள் உள்ளே இருக்குது. இதுக்குள்ளே தான் இருக்குது, உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. இந்த ரெண்டு எலியும் உள்ளே போட போகிறோம். பாருங்க, ரெண்டு எலியும் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த எலிங்க வந்து இருக்காது. அது கொஞ்சம் நேரத்தில் அந்த பாம்பு வந்து அது மோப்பம் பிடிச்சி அந்த எலிகளை வந்து சாப்பிட்ரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீங்களும் பார்க்காதவங்க தெரிஞ்சுங்க, பார்த்துக்கலாம். இப்போ அந்த ரெண்டு எலிங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த எலிங்க வந்து வழியாக போகுதுங்கிறது வந்து அதுங்களுக்கே தெரியாது. அதான் இப்போ என்னன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாம்பு வரும், பாம்பு தெரியும் பாருங்கள். பாம்புங்க தான் இருக்கு பாருங்கள், இங்கே தான் பாம்பு இருக்கும். இப்போ இந்த குச்சால் வேணுன்னா அந்த பாம்பு வரும்.